ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட் ஸ்போர்ட் சேனல். நாளைக்கு சிஎஸ்கே வெஸ்ட் பஞ்சாப் ரெண்டு டீமும் மரணடி வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ரொம்ப மோசமாக தோற்றுருக்காங்கன்னு சொல்லணும். அதேமாதிரி பஞ்சாப் வந்து லக்னோ டீமோட ரொம்ப மோசமாக தோற்றுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமும் மோத போகிறது ஒரு சுவாரஸ்யமான மேட்சாக இருக்க போகுது. இதில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க, எந்த டீம் வின் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துருவோம். நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும், நாம் வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எந்த டீம் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ப்ரிவ்யூ ஒவ்வொரு மேட்ச்க்கு முன்னாடியும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கலாம். பாயிண்ட்ஸ் டேபிளில் சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்தாங்க. போன மேட்ச் ஆர்ஆர் மேட்ச், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக விளாண்டதுக்கப்புறம் அவங்க வந்து 1வது பொசிஷன்லேருந்து அப்படியே வலுக்கி வலுக்கி 4வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாப் வந்து 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் படி ரெண்டு டீமும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்படிலாம் இல்லை, ஒரு பொசிஷன் தான் வித்தியாசத்தில் இருக்காங்க. ஆரஞ்சு கேப்ஸில் மொதல் 10 இடத்துல இந்த ரெண்டு டீமில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, டெவான் கார்ன்வே வந்து 3rd பிளேஸில் இருக்கிறாரு, அப்புறம் ருத்ராஜ் வந்து 4th பிளேஸில் இருக்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக பஞ்சாப்லேருந்து யாருமே இல்லை ஆரஞ்சு கேப் காம்படிஷனில் மொதல் 10 இடத்துல. பர்பிள் கேப் வந்து பவுலர்ஸ்க்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பர்பிள் கேப்பில் ரெண்டு டீமில் யார் யார் மொதல் 10 இடத்துல பிடிச்சிருக்காங்கன்னா, ஹர்ஸ்தீப் சிங் வந்து 3rd பிளேஸில் இருக்கிறாரு பஞ்சாப் டீம்லேருந்து. சிஎஸ்கேல பார்த்தோன்னா தேஷ் பாண்டே 4th பிளேஸில் இருக்கிறாரு, ஜடேஜா வந்து 9th பிளேஸில் இருக்கிறாரு. பர்பிள் கேப்பில் பார்த்தாலும் சிஎஸ்கே தான் லீடிங்கில் இருக்கிறாங்க. ஆரஞ்சு கேப்லேயும் சிஎஸ்கே தான் லீடிங்கில் இருக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளையும் சிஎஸ்கே தான் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சிஎஸ்கே தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாமான்னு பார்த்தா, அது அப்படி அவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அது சொல்ல முடியாது. இன்னும் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம், இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். சென்னை வெஸ்ட் பஞ்சாப் ஹெட் டு ஹெட் கம்பேரிசன் பார்த்தோன்னா, சென்னை வந்து 15 டைம் வின் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் வந்து 12 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து சென்னை தான் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ பிச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பிச்சு வந்து பேட்டிங் பிச்சாக தான் இருக்க போகுது. அதோட ஆவரேஜ் ஃபஸ்ட்டு இன்னிங் ஸ்கோரே வந்து 158 தான். இந்த பிச்சு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதுதான் பிச்சை பற்றி. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஷிகர் தவான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஆனால் வந்து ஒரு ஸ்பின் பவுலர் எடுத்துகிட்டு போகாது தான் என்னோடய மிகப்பெரிய தப்பாயிடுச்சு, அதுலேருந்து நான் லெசன் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து சென்னைக்கு எதிராக அவர் வந்து எத்தனை ஸ்பின்னரை வச்சு விளாடுவார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ப்ராப்ளி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரை வச்சு விளாடுறதுக்கு இந்த பிச்சுக்கு அது தேவையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹெட் டு ஹெட் கவுண்டில் லாஸ்ட் 5 மேட்ச்சில் 4 மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் கூட சிஎஸ்கே தான் லீடிங்கில் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு டீமோடையும் ப்ளஸ் மைனஸ் பார்த்தோன்னா, ரெண்டு டீமோட பேட்டிங் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அது நம்ம நேற்று மேட்ச்லேயே பார்க்கலாம். லக்னோவோட பஞ்சாப் வந்து அடிக்க வேண்டிய ஸ்கோர் வந்து 249. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோர்னு சொல்லலாம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்கோரை வந்து அவங்க வந்து சேஸ் பண்ணும்போது கூட. சில டீம்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த ப்ரெஷரில் ஒரு 100 ரன் 150 ரன்லேயே வந்து சுருண்டிருப்பாங்க, ஆனால் வந்து பஞ்சாப் வந்து அப்படி பண்ணலை. விக்கெட் அப்பப்போ போயிட்டே இருந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளாக விளாண்டு 201 ரன் அடிச்சிருந்தாங்க. இது ஒரு நல்ல சேஸுக்கான ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன். ஷிகர் தவான் வந்து நேற்று வந்து ஏர்லி அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஷிகர் தவான் இன்னும் கொஞ்சம் விளாண்டுருந்தா இதை இன்னும் கொஞ்சம் நல்லாவே சேஸ் பண்ணியிருப்பாங்க, கான்ஃபிடென்ட்டாகவே சேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க கேம் இருந்துச்சு. சென்னை டீமுக்கு இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தோன்னா, நாளைக்குள்ள மேட்ச் வந்து சேத்பட்டில் நடக்க போகிறதுனால அது வந்து சென்னைக்கு ஹோம் கிரவுண்டாக இருக்கும். ஸோ அப்போ ஃபேன்ஸு சப்போர்ட்டும் சென்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆப்வியஸாக வந்து இப்போ தோனி மேலே ஒரு பெரிய ஹைப் இருக்குது, தோனி ரிட்டையர்ட் ஆக போகிறாருங்கிறதுனாலே வந்து இன்னும் அந்த சப்போர்ட் கூடிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு டஃப் மேட்சாக இருக்க போகுது, ரொம்ப க்ளோசஸ்ட் மேட்சாக இருக்க போகுது. ஆனால் நாளைக்கு வந்து ரொம்ப யார் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஷிகர் தவான் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் கொடுப்பாரு.
செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் கொடுப்பார். ஏன்னா இப்போ தான் அவர் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தார், கொஞ்சம் இன்ஜுரினால் அவர் வெளியில் போயிட்டார். திருப்பி வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ரொம்ப சொற்ப ரன்ல அவுட் ஆகிட்டு போயிருக்கிறாரு நல்லா சேஸ் பண்ண வேண்டிய நேரத்தில். ஸோ இப்போ வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எகெயின் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் சிஎஸ்கே வந்து லீடிங்கில் இருந்தால் கூட நம்மளோட வேர்டிக்ட் வந்து பஞ்சாப் வின் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்குது தான். அதில் வந்து பேட்டிங் சைடில் ஷிகர் தவானும் பவுலிங் சைடில் ஹர்ஷ்தீப் சிங்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெடிக்ஷன். எனக்கு தெரியுது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் நம்மளோட நேயர்களுக்கு. ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய இருக்கீங்க, கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணணும் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எகெயின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியும் சிஎஸ்கே பயங்கர லீடிங்கில் இருக்குது. ஆனால் வந்து ஷிகர் தவான் வந்து ஒரு நல்ல பொட்டென்ஷியல் ரோல் நாளைக்கு ப்ளே பண்ணுவார், நல்ல கம்பேக் கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு எவிடெண்டாக தெரியுது. அந்த அதுபடி பார்த்தோன்னா கண்டிப்பாக இதில் வந்து பஞ்சாப் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. விளையாட்டுனாலே அதோடய சுவாரஸ்யமே என்ன நடக்குதுங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது தான். கண்டிப்பாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். எங்கள் ப்ரிவ்யூ சரியாக தப்பா இல்லைன்னு நாங்கள் ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மிஸ் பண்ணியிருக்கோமாங்கிற உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.